எந்த வயசுலையும் உன்னால் எப்படி பேச முடிகிறது, உன்னால் எப்படி ஆட முடிகிறது, உன்னால் எப்படி ஓட முடிகிறது அப்படின்னு உங்கள் நண்பர்களோ உங்கள் க்ளோஸ் ஃப்ரெண்டே கேட்பாங்க. என்னால் எதுவும் செய்ய முடியல, என்னால் கொஞ்சம் தூரம் நடந்தாவே கால் வலிக்குது, கொஞ்சம் தூரம் போனாவே கால் வலிக்குது, கொஞ்சம் நேரம் பேசினாவே வாய் வலிக்குது, உன்னால் எப்படி முடியுது அப்படின்ட்டு நிறைய பேர் ஒரு அதிசயப்பட்டு உங்கள் நண்பர்களை கேட்குறக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களோட வயசு 50 வயசாக இருந்தாலும் சரி, 40 வயசாக இருந்தாலும் சரி, நீங்கள் சொல்லும் வார்த்தை என்னவாக இருக்கும்? மனுஷ வாழ்க்கை 100%, 50 வயசுங்கிறது 50%, அதாவது வந்து மனுஷ வாழ்க்கை முழு வாழ்க்கைங்கிறதே பார்த்தீங்கன்னா 100% முழு வாழ்க்கை, 50% அரை வாழ்க்கை. அதாவது வந்து வாழ்க்கையில் பாதி வாழ்க்கை வாழ்ந்துட்டுருக்கிற காலம், பாதி அனுபவங்கள் பெற்ற காலம் 50 வயசு. இந்த 50 வயசில் நம்ம வாழ்க்கையில் பெரிய அனுபவப்பட்டிருக்க மாட்டோம், பெரிய விஷயம் தெரிஞ்சிருக்க மாட்டோம், உடம்பு வந்து பெரிய அடி வாங்கியிருக்காது, உடம்பு தேய்மானம் கொண்டு எல்லாமே பெரிய அடி வாங்கியிருக்காது. இது ஆக்சுவலாக பார்த்தோம்னா என்னென்னா, எந்த பழக்கம் இல்லைன்னா, எந்த பழக்கம் இல்லைன்னா எந்த அடியும் வாங்கியிருக்காது, நல்லா இருக்குது, உடலும் வந்து நல்லா இருக்குது, தேய்மானமும் கம்மியாக தான் இருக்குது. அப்படி இருக்கிற பட்சத்தில் நீங்கள் அதை சொல்லலாம், இந்த விஷயத்தை எடுத்து கூறணும், இதெல்லாம் எடுத்து கூறினா தான் அவங்களுக்கு புரியும். எல்லா பழக்கம் கண்டிப்பாக பழகும் பொழுது உள்ளுக்கிற உறுப்புகளும் வேஸ்ட் ஆயிரு, நம்மளோட தேய்மானங்கள் அதிகமாகும். நம்ம அதை வந்து சரியான பாதையில், சரியான வழிபாதையில் நேரடியாக போயிட்டு இருக்கணும். எல்லாமே இதுன்னு இல்லை, எல்லா விஷயமே எடுத்துட்டா சரியான விதத்தில் சரியாக போகணும். எலும்பு தேய்மானம் உடம்பு தேய்மானம்னா வேலை செஞ்சால் ஆகு இல்லைன்னு சொல்ல, அதையும் ஒரு கட்டுக்கோப்பாவோ வெயிட் அதிகமாக தூக்காமையோ வேலையோ சில விஷயங்களை கையாண்டு வெயிட் தூக்குற அளவுக்கு தூக்கணும், தூக்க முடியலையும் வச்சிடணும். அதேவே தொடர்ந்து அந்த வெயிட்டுகளை தூக்கும்பொழுது உடம்பு தேய்மானம் வரும். இது எல்லோரும் சொல்லக்கூடிய கருத்துதை, எல்லாத்துக்கும் தெரியக்கூடிய கருத்துதை சரிங்களா. ஒரு கட்டட வேலைக்கு போனாலும் சரி, மிஷின் தூக்குற வேலைக்கு போனாலும் சரி, சின்ன வயசுலேருந்தே கஷ்டப்பட்டால் 40 வயசுக்கு மேலே பிரச்சனையாகுது. அளவாக தூக்கணும், உடம்பு எந்த அளவுக்கு கெப்பாசிட்டி, எந்த அளவுக்கு உடம்பு தாங்குதோ அந்தளவுக்கு தயவுசெய்து வெயிட் தூக்கலாம், அதுக்கு மேலே தூக்கக்கூடாது. தூக்கணும்னா நம்மளுக்கு தான் உடம்புக்கு பிரச்சனை. இது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம் தான்,